அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள், பொதுச்செயலர் தேர்தல் தொடர்பான விசாரணை இன்று மீண்டும் தொடங்கியது. இன்றைய தினம் இபிஎஸ் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் விஜய் நாராயணன் வாதிட்டார். அதாவது இந்த வாதங்களை பார்க்கும்போது இந்த கட்சியை எம்ஜிஆர் துவங்கி அந்த பதவி என்பது அடிப்படை உறுப்பினர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று ஒரு கட்சி விதியை வகுத்தார். அந்த விதி என்பது 4 ஆண்டுகள் மட்டுமே தவிர்த்து இதுவரைக்கும் அமலில் உள்ளதாக தெரிவித்தார். அது அரசியலிக்கப்பட்டது. மேலும் கடந்த ஜூலை 11 நடைபெற்ற அந்த பொதுக்குழு கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட அந்த கட்சி விதி திருத்தங்களை தேர்தல் ஆணையம் தன்னுடைய இணையத்தில் வெளியிடப்பட்டது. அனைத்து விதிகளுமே தற்போது மாறுதலுக்கு உட்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த கட்சியில் இருக்கும் வரை அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் கட்சியை விட்டு வெளியேற வேண்டும் என்ற ஒரு வாதம் என்று இபிஎஸ் தரப்பில் நிறுத்தி வைக்கப்பட்டது. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம்.